ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன வீடியோ பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, கிராம உதவியாளர் நேர்காணலை பற்றி தான் நம்ம டீட்டெயிலாக அந்த வீடியோ டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோவை ஃபர்ஸ்ட் அந்த லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். விஓ அசிஸ்டன்ட் ஜாபுக்கான ரிட்டன் எக்ஸாமினேஷன் ரிசல்ட்டை வந்து வெளியிட்டாங்க. இப்போ வந்து அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இன்டர்வியூ தான். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும், நம்ம என்ன செய்யணும், நெக்ஸ்ட்டு வந்து இந்த இன்டர்வியூ வந்து எப்படி இருக்கும் அப்படின்றத தான் நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோவை ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ தான் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ வில்லேஜ் அசிஸ்டன்ட் ஜாபுக்கான ரிசல்ட்டை வந்து ரிட்டன் எக்ஸாமினேஷன் ரிசல்ட்டை வந்து வெளியிட்டாங்க. ஸோ அது வந்து ஆல்மோஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா எல்லாருக்குமே வந்திருக்கும். ஒரு சில பேருக்கு வரலை அப்படின்னா ஸோ நீங்கள் ஃபீல் பண்ண தேவையில்லை. ஸோ அவங்க வந்து ஏற்கனவே பார்த்திங்க அப்படின்னா ரிட்டன் எக்ஸாமினேஷனுக்காக அனுப்பின லிங்க்கை தான் எடிட் பண்ணி தான் அவங்க வந்து இந்த இன்டர்வியூக்கான ஆல் டிக்கெட்டையும் அவங்க வந்து இஷ்யூ பண்ணியிருக்காங்க. ஸோ அது வந்து ஒரு வேளை டிலே ஆகலாம். ஸோ ஒரு வேளை வந்து உங்களுக்கு வந்து நாளைக்குள்ளே அந்த ரிட்டன் எக்ஸாமினேஷனுக்கான அதாவது இன்டர்வியூக்கான ஆல் டிக்கெட் வந்து இஷ்யூ வரலாம். ஸோ அதனால் உங்களோட மொபைலை வந்து நீங்கள் வந்து ஃப்ரீக்குவன்சியாக செக் பண்ணிகிட்டே இருங்க. அப்போ தான் உங்களுக்கு அதுக்கான மெசேஜ் ரிசீவ் ஆகும். அதேமாதிரி பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய ஃபோனில் இருக்கிற இன்பாக்ஸ் ஓல்டு மெசேஜஸ் எல்லாத்தையுமே டெலீட் பண்ணுங்கள். ஸோ ஓல்டு மெசேஜ் ஸ்டோரேஜ் அதிகமாக இருந்தாலும் உங்களுக்கான ரிசல்ட் வராது. ஸோ அதனால் நீங்கள் வந்து ஓல்டு மெசேஜை டெலீட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப். ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா இந்த இன்டர்வியூ வந்து ஒரு ஆறு ஸ்டெப் வரைக்கும் உங்களுக்கு இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு பார்த்திங்க அப்படின்னா அது என்னென்ன ஸ்டெப் அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக ஒன் பை ஒன்னாக நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ வீடியோவை ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரிட்டன் எக்ஸாமினேஷன். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து நம்மளுக்கு வந்து முடிஞ்சிடுச்சு. ஸோ அதில் வந்து எப்படி செலக்ட் பண்ணியிருக்காங்க பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பேராகிராஃப் கொடுத்து அதை அப்படியே ரிட்டன் பண்ண சொல்லியிருப்பாங்க. ஸோ அதை எழுத சொல்லியிருப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து அதை எப்படி எழுதுறீங்க, உங்களுடைய கையெழுத்து எப்படி இருக்குது, நீங்கள் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் எழுதுறீங்களா அப்படின்றத அவங்க வந்து அந்த ரிட்டன் எக்ஸாமினேஷனில் வந்து உங்களை பார்த்துருப்பாங்க. ஸோ அதில் வந்து நிறைய மிஸ்டேக்ஸ் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு வந்து ரிட்டன் அதாவது இன்டர்வியூக்கான ஹால் டிக்கெட் வந்து கொடுக்க மாட்டாங்க. ஸோ செலக்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ ஒரு சம் ஆஃப் பீப்புள்ஸை வந்து அதில் வந்து லெஸ் பண்ணிடுவாங்க. ஸோ அதை வந்து ஃபில்டர் பண்ணுவாங்க. ஸோ அதுதான் ரிட்டன் எக்ஸாமினேஷன். ஸோ நீங்கள் நல்லா எழுதியிருக்கீங்க. ஸோ நீங்கள் வந்து எதுக்கு வந்து இன்டர்வியூக்கு வந்து எலிஜிபிள் அப்படின்னா ஸோ ரிட்டன் எக்ஸாம்லேயே உங்களை வந்து செலக்ட் பண்ணி உங்களுக்கு வந்து இன்டர்வியூக்கு கால் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது ஃபஸ்ட்டு ஸ்டெப். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ஸ்கில் டெஸ்ட். ஸ்கில் டெஸ்ட்டில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சைக்கிள் ஓட்ட தெரியுமா, பைக் ஓட்ட தெரியுமா, கார் ஓட்ட தெரியுமா அப்படின்றத வெரிஃபை பண்ணுறதுக்கான ஸ்கில் டெஸ்ட். ஸ்கில் டெஸ்ட்டு பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா திருவண்ணாமலை மாவட்டத்துக்கு மட்டும்தான் அன்னைக்கு இதுக்கான ஸ்கில் டெஸ்ட்டு இருக்காது. ஏன் பார்த்திங்க அப்படின்னா ரிட்டன் எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு வந்த உடனே அங்கே இருக்கவங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஸ்கில் டெஸ்ட்டு வந்து நடந்துருச்சு. ஸோ அதனால் அவங்க வந்து இந்த லிஸ்ட்டில் வந்து அவங்களுக்கு வந்து ரிட்டன் எக்ஸாமினேஷன் இருக்காது. அவங்களுக்கு வந்து அடுத்த ஸ்டெப்பு தான் வரும். ஸோ அடுத்த ஸ்டெப்பு என்ன அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து மற்ற மாவட்டத்துக்கு எல்லாமே ஸ்கில் டெஸ்ட் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஸ்கில் டெஸ்ட் இருக்கும். ஸ்கில் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து சைக்கிள் ஓட்ட தெரியுதா அப்படின்றத வெரிஃபை பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு வந்து நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஓட்ட தெரியும், பைக்கா காரா என்ன டிக் பண்ணியிருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி இங்கே இருக்கும். ஸோ இப்போ வந்து சைக்கிள் ஓட்ட தெரியும் அப்படின்னா ஸோ உங்களை வந்து ஒரு 100 மீட்டர் வரைக்கும் உங்களை ஓட்ட சொல்லுவாங்க. அந்த 100 மீட்டரை வந்து நீங்கள் வந்து பெடலை தட்டி தட்டி நீங்கள் வந்து ஓட்டாமல் ஒரே அழுத்தி ஏறி சைக்கிளை குறைஞ்சி நீங்கள் ஓட்ட ஆரம்பிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கான மார்க்கை வந்து அந்த 10 மார்க்கை வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருவாங்க. ஸோ அதுதான் ப்ரொசீஜர். ஸோ நீங்கள் வந்து எப்படி ஓட்டுறீங்க அப்படின்றத தான் பார்ப்பாங்க. அதேமாரி எடுத்த உடனே ஃபாஸ்ட்டாகவும் போகக்கூடாது. அவங்க சொன்ன அந்த டெஸ்டினேஷன் அந்த 100 மீட்டருக்குள்ளே நீங்கள் அந்த உங்களை சைக்கிளை ஓட்டி நீங்கள் கரெக்டாக காட்டிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அதுக்கான மார்க் இருக்கும். ஸோ நீங்கள் பெடலை தட்டி தட்டி ஓட்டும்போது உங்களுக்கான மார்க்கு வந்து லெஸ் ஆகும். ஸோ உங்களுக்கான ஃபுல் மார்க்கு வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்காது. அதனால் நீங்கள் வந்து அந்த இதை பாயிண்ட்டை வந்து நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா டூ வீலர். ஸோ உங்களுக்கு வந்து டூ வீலர் ஓட்ட தெரியுமா அப்படின்றத நீங்கள் அப்ளை பண்ணிங்க, அதை டிக் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அதுக்கான டூ வீலர் அண்ட் காருக்கு வந்து அதுக்கு ஒவ்வொரு மார்க்காக உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க. ஸோ அதில் பார்த்திங்க அப்படின்னா டூ வீலரை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த டெஸ்ட்டு நீங்கள் அட்டன் பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய டூ வீலர் வந்து நீங்கள் கண்டிப்பாக எடுத்துகிட்டு போகணும். ஸோ ஜென்ஸ்னால் டூ வீலர் எடுத்துகிட்டு போகணும், லேடிஸ்னால் ஸ்கூட்டி எடுத்துகிட்டு போகணும். ஸோ ரெண்டுத்தையும் ஓட்டி நீ அங்கே காட்டுற மாதிரி இருக்கும். இதுக்கு அதுக்கப்புறம் இது என்ன வெரிஃபை பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய லைசன்ஸை வெரிஃபை பண்ணுவாங்க. ஸோ அது கரெக்டாக இருக்கா அப்படின்றத வெரிஃபை பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு வந்து டூ வீலர் ஓட்ட தெரியுமா அப்படின்றத வெரிஃபை பண்ணுவாங்க. ஸோ லைசன்ஸ் இல்லை அப்படின்னா என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்கலாம். ஸோ பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு லைசன்ஸ் இல்லை அப்படின்னா இப்போவே நீங்கள் போயிட்டு எல்எல்ஆர் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ லைசன்ஸ் இல்லை அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் எல்எல்ஆர் வந்து 2 or 3 days உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ நீங்கள் வந்து உங்களுடைய நியர்பையாக இருக்கிற டிரைவிங் ஸ்கூலில் காண்டாக்ட் பண்ணிங்க அப்படின்னா அதுக்கான எல்எல்ஆர் வச்சுக்கலாம். ஸோ எல்எல்ஆர் எடுத்துன்னு போயிட்டு நீங்கள் வந்து அங்கே சொல்லிக்கலாம். ஸோ இதேமாரி நான் எனக்கு எல்எல்ஆர் அப்ளை பண்ணியிருக்கேன் சார், இப்போ உங்களுக்கு கிடைச்சிரும் அப்படின்றத நீங்கள் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் உங்ககிட்ட லைசன்ஸ் இல்லை அப்படின்னா நீங்கள் கொலைப்படுத்தாலும் உடனே நீங்கள் போயிட்டு எல்எல்ஆரை அப்ளை பண்ணிவிடுங்க. ஸோ இது அடுத்த ஸ்டெப்பு, மூணாவது ஸ்டெப்பு பார்த்திங்க அப்படின்னா படிக்க தெரியுமா அப்படின்றத வெரிஃபை பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு வந்து ஒரு கையில் ஒரு நியூஸ் பேப்பரோ அல்லது எதனா ஒரு
கண்டென்ட் இருந்தது எதனா ஒரு கண்டென்ட்டை கொடுப்பாங்க. அதை வந்து நீங்கள் வந்து எப்படி படிக்கிறீங்க, நிறுத்துகிற இடத்துல நிறுத்துறீங்களா, ப்ரொனன்சியேஷன் எப்படி இருக்குது, ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் படிக்கிறீங்களா அப்படின்றத செக் பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு வந்து இந்த ஸ்டெப் இந்த ஸ்டேஜில் பார்த்திங்க அப்படின்னா படிக்க தெரியுதா அப்படின்றத பார்ப்பாங்க. ஸோ போத் உங்களுக்கு வந்து தமிழ் அண்ட் இங்கிலீஷில் ரெண்டுத்துலேயும் இருக்கலாம். ஸோ அதனால் நீங்கள் வந்து இங்கிலீஷையும் நல்ல ப்ரொனன்சியேஷனோட படிக்க தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இது நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா அடுத்த ஸ்டெப்பு பார்த்திங்க அப்படின்னா சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன். ஸோ நீங்கள் வந்து கண்டிப்பாக ஆன்லைனில் என்ன அப்ளை பண்ணும்போது, அதாவது இந்த ஜாபுக்கு வந்து நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணும்போது என்னென்ன சர்டிஃபிகேட்லாம் நீங்கள் கொடுத்தீங்களோ அந்த சர்டிஃபிகேட் ஒரிஜினல்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் எடுத்துகிட்டு போகணும். அதேமாரி சர்டிஃபிகேட் ப்ளஸ் முன்னுரிமை சர்டிஃபிகேட், ஸோ ரெண்டுத்தையும் வெரிஃபை பண்ணுவாங்க. நீங்கள் வந்து முன்னுரிமைக்கு சொல்லி எதனா ஒன்று அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா ஸோ முன்னுரிமை சர்டிஃபிகேட்டையும் நீங்கள் வந்து கன்ஃபார்மாக எடுத்துகிட்டு போகணும். அதேமாரி பார்த்திங்க அப்படின்னா சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே நீங்கள் ஆன்லைனில் என்ன அப்ளை பண்ணிங்களோ அந்த சர்டிஃபிகேட்டையும் நீங்கள் வந்து எடுத்துகிட்டு போகணும். இது வந்து ஃபோர் ஸ்டெப். ஃபைவ் ஸ்டெப்பு பார்த்திங்க, அஞ்சாவது ஸ்டெப்பு பார்த்திங்க அப்படின்னா ஃபைனல் இன்டர்வியூ இருக்கும். இந்த இன்டர்வியூவில் பார்த்திங்க அப்படின்னா காமனாக பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு பேர் அல்லது மூணு பேர் இருப்பாங்க. ஸோ உங்கள்கிட்ட வந்து க்வெஸ்சன்ஸ் கேட்பாங்க. ஸோ அதில் வந்து நீங்கள் எப்படி ஆன்சர் பண்ணுறீங்க, எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறீங்க அப்படின்றத பேஸ் பண்ணி உங்களுக்கான மார்க்கை வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ இந்த இன்டர்வியூ பார்த்திங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் வந்து 5 to 10 minutes இருக்கலாம். ஸோ அதனால் நீங்கள் வந்து இப்போவே என்னென்ன க்வெஸ்சன்ஸ் எல்லாம் கேட்பாங்க அப்படின்றத நீங்கள் நல்லா ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் என்னென்ன இன்டர்வியூ எப்படி அட்டன் பண்ணணும், ஸோ செல்ஃப் இன்ட்ரொடக்ஷன்ஸ் எல்லாம் எப்படி சொல்லணும், என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நம்ம வந்து எடுத்துகிட்டு போகணும் அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக வீடியோஸை நம்ம கண்டினியூவாக போடுவோம். ஸோ வீடியோவை ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, தொடர்ந்து நம்மளோட சேனலையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து ஃபிஃப்த்து ஸ்டெப். ஸோ சிக்ஸ்த்து ஸ்டெப்பு பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கான ஃபைனல் இன்டர்வியூ. ஃபைனல் இன்டர்வியூ முடிஞ்சு அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஃபைனல் உங்களுக்கான ஜாபுக்கான ஆர்டர் உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க. ஸோ இந்த பணி ஆணை பார்த்திங்க அப்படின்னா எப்போ கொடுப்பாங்க அப்படின்னா ஜனவரியில் தான் கொடுப்பாங்க. ஜனவரி வந்து பொங்கலுக்கு முன்னாடியும் கொடுக்கலாம், பொங்கலுக்கு அப்புறமும் கொடுக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து அதுக்கப்புறம் ஃபைனலாக வந்து உங்களுக்கான ஜாபு கொடுத்துருவாங்க. ஸோ இந்த ஆறு ஸ்டெப்பு தான் உங்களுக்கு நடக்கும். ஸோ ஃபஸ்ட்டு ரிட்டன் எக்ஸாமினேஷன் முடிஞ்சிருச்சு, ஸ்கில் டெஸ்ட் நடக்கும். நெக்ஸ்ட் உங்களுக்கு படிக்க தெரியுதா இல்லையா அப்படின்றத வெரிஃபை பண்ணுவாங்க. நாலு ஸ்டெப் பார்த்திங்க அப்படின்னா சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் இருக்கும். அஞ்சாவது ஸ்டெப் உங்களுக்கான இன்டர்வியூ இருக்கும். இன்டர்வியூ முடிச்சு வந்து ஃபைனலாக உங்களுக்கான ஜாப். ஸோ இதுதான் ஆறு ஸ்டெப். இந்த ஆறு ஸ்டெப்பையும் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்னும் இருக்கிற கொஞ்ச நாளில் இருக்கிற சிலபஸ் என்னென்னலாம் படிக்கணும் அப்படின்றத நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக போடுவோம். ஸோ அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. முக்கியமாக இதில் வந்து பார்த்துக்க வேண்டியது பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய தோற்றம். ஸோ தோற்றத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து டீசெண்டாக வந்து இது வந்து வியூ அசிஸ்டன்ட் ஜாப் தானே, ஸோ நார்மலாக போகலாமே அப்படின்னு எப்படி இருக்கிற மாதிரிலாம் கொஞ்சம் டீசெண்டாக, ஸோ உங்களுடைய இம்ப்ரெஷன்ஸ் அதுதான் ஃபஸ்ட், அவங்களுடைய எப்படி இருக்குது, உங்களுடைய தோற்றம் எப்படி இருக்குது அப்படின்றத அவங்க வந்து ஜட்ஜ் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் சொல்கிற ஆன்சர்ஸை வந்து உங்களுடைய தோற்றத்தை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு வந்து க்வெஸ்சன்ஸ் அதிகமாக கேட்கலாமா கம்மியாக கேட்கலாமா அப்படின்றத டிசைட் பண்ணுவாங்க. அதனால் போகும்போது நல்லா நீட்டாக போகுங்க. ஸோ என்ன க்வெஸ்சன் கேட்டாலும் பயப்படாமல் சொல்லுங்கள், போல்டாக சொல்லுங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை. தேங்க்யூ.